நினப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீமினி டியூபர்ஸ். இன்னைக்கு நம்ம 1990ஸில் சினிமாவில் ரொம்ப பாப்புலராக இருந்த நடிகை கனகா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க பழம்பெரும் நடிகை தேவிகா அவர்களின் மகளாவார். இவருக்கு ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப மெகா ஹிட் ஆனது, அதுதான் கரகாட்டக்காரன். இந்த படத்தை இயக்குனர் கங்கை அமரன் தான் இயக்கியிருந்தார். இதில் ஹீரோவாக ராமராஜன் நடித்திருந்தார். அந்த காலகட்டத்தில் திருவிழாக்களிலும் பொருட்காட்சிகளிலும் திரைக்கட்டி படங்கள் திரையிடுவதுண்டு. அப்படி திரையிடப்பட்ட படங்களில் அதிக முறை திரையிடப்பட்டது கரகாட்டம் திரைப்படம்தான். கனகாவின் தந்தை பெயர் தேவதாஸ். இவர் ஒரு பெரிய சினிமா குடும்பத்தில் பிறந்து சினிமா ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கார். கரகாட்டக்காரன் டைரக்டர் கங்கை அமரன் அவர்கள் எப்படி கனகாவை அடையாளம் கண்டுபிடிச்சார், ஆர் மூவியில் இன்ட்ரடியூஸ் பண்ணார்னு ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறார். அது என்னென்னா, சென்னையில் உள்ள ராஜா அண்ணாமலைபுரத்தில் தான் நாங்கள் இருந்த வீட்டுக்கு அடுத்த தெருவில் தான் கனகா வீடு இருந்தது. தேவிகா அம்மாவும் கனகாவும் தினமும் வாக்கிங் வருவாங்க. எங்கள் வீட்டு பக்கம் வரும்போது என் மனைவியுடன் என்னுடன் எல்லாம் பேசுவார். அப்புறம் எங்கள் கூட வந்து காபி சாப்பிட்டு விட்டு பேசி கொண்டிருப்போம். அப்போது படம் பற்றி சொன்னேன். புதுமுகம் பயன்படுத்தும் எண்ணத்தையும் சொன்னேன். அப்பொழுது என் மனைவி, இந்த பொண்ணு ரொம்பவே நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அப்போ அது சரின்னு பட்டது. அப்படி தான் கனகா அறிமுகமானார்னு கங்கை அமரன் தன்னோட ட்ரேட்மார்க் புன்னகையோடு சொல்கிறார். ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், எல்லோருக்கும் பிடிச்சு விட்டது. மற்றபடி அவர் டான்ஸ் நன்றாகவே கற்றிருந்ததால் பெருசாக எங்களுக்கு ஒன்றும் வேலை வைக்கவில்லைன்னு சொல்கிறாரு. கனகா அவங்க தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு திரைப்படங்களில் நடித்துள்ளார். ரஜினிகாந்த், பிரபு, கார்த்திக், மோகன்லால், மம்மூட்டி, ஜெயராம் போன்ற பல முன்னணி நடிகர்களுடனும் இவர் நடித்துள்ளார். அடுத்தடுத்து இவர் கால்ஷீட் டைரியில் தங்கமான ராசா, சீதா, பெரியடத்து பிள்ளை, அதிசயப்பிறவி, துர்கா, எதிர்காற்று, தாலாட்டு கேக்குதம்மா, புருஷன் எனக்கு அரசன், கோயில் காளை, சக்கரை தேவன், ஜல்லிக்கட்டு காளை, பெரிய குடும்பம், கட்ட பஞ்சாயத்து, சிம்ம ராசி, தலைமுறை என படங்கள் குவிந்தன. நடிகை கனகா தமிழ்மொழி படங்களில் மட்டுமல்லாது மலையாளம், தெலுங்கிலும் பல படங்கள் நடித்து ரசிகர்களிடம் அப்ளாஸ் வாங்கியிருக்கிறார். இவர் நடிப்பில் வெளியான கடைசி தமிழ் படம் விரலுக்கேத்த வீக்கம். இப்போ நடிகை கனகாவின் சொத்து மதிப்பு 12 கோடி ரூபாய்னு சொல்கிறாங்க. பழம்பெரும் நடிகை தேவிகாவின் ஒரே மகளான நடிகை கனகா சமீப காலத்தாக வெளியுலகில் யாரோடும் பழகாமல் தனிமையில் இருக்கிறார். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சிவகாமி நினப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டேன். அடியாத்தி வதியாறு பாடஞ்சொல்ல மறந்ததென்ன, முக்கனியே சக்கரை மொத்தையில நிற்கிறியே. ஹாய் ஃப்ரெண்ட்.